கிபி 1218 சோழ நாட்டுல ஒரே அலறல் சத்தம். பாண்டிய படைகள் சோழ படைகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. சோழ படைகள் பாண்டியர்களை எதிர்கொள்ள முடியாம திணறிட்டு இருக்காங்க. எவ்வளவோ முயன்றும் பாண்டிய படைகளோட எழுச்சிய சோழர்களால கட்டுப்படுத்த முடியல. வேற வழி இல்லாம சோழ படைகள் பாண்டிய படைகள் கிட்ட இருந்து பின்வாங்குறாங்க. அந்த போர்ல பாண்டியர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அந்த போர்ல வெற்றி பெற்ற பாண்டிய மன்னன் சோழ நாட்டை என்ன பண்ணாருன்னா, வணக்கம், நான் மனோஜ் முருகன். இதற்கு முன்னாடி வந்த வரலாற்று தேடல் காணொலியில கிடைச்சிருக்கிற ஆதாரங்களை வச்சு தஞ்சாவூர்ல இருந்த சோழர்களோட அரண்மனை எங்க இருந்திருக்கும்ன்றத பத்தி பார்த்தோம். அந்த காணொலியை நீங்க பாக்கலன்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த காணொலியோட கடைசியில அந்த அரண்மனையை யார் அழிச்சாங்கன்ற ஒரு கேள்வியோட முடிச்சிருந்தேன். அந்த கேள்விக்கான விடைதான் இன்றைய வரலாற்று தேடல். கிபி 1218 அந்த நேரத்துல சோழ நாட்டை யார் ஆண்டுட்டு இருந்ததுன்னா மூன்றாம் ராஜராஜ சோழர் தான். சோழர்கள் எவ்வளவோ பேரும் புகழும் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் கூட மூன்றாம் ராஜராஜ சோழருடைய காலத்துல சோழ நாடு அவ்வளவு சிறப்பானதா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதே நேரத்துல பாண்டிய நாட்டுல யாரு முடிச்சு விடுறான்னா முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் தான். அவர் முடிச்சு விடுன உடனே அவர் பண்ண முதல் வேலை என்னன்னா சோழ நாட்டின் மீது படையெடுப்பது தான். மூன்றாம் ராஜராஜ சோழர்கிட்ட மிக பலம் வாய்ந்த சோழ படை இருந்தாலும் கூட முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் கிட்ட இருந்த பாண்டிய படைகள் முன்னாடி அவங்களுடைய பலம் பின்வாங்கி அந்த போர்ல தோல்வியுற்றாங்க. இந்த போர்ல முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 400 வருடங்களா சோழர்களுக்கு கீழ்ப்படிந்து திரை செலுத்திட்டு வந்த பாண்டியர்கள் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனால பாண்டியர்கள் சுதந்திர காற்றை முதன் முதல்ல சுவாசிச்சு பேரரசுக்கு அடித்தளம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த போர்ல மாறவர்மன் சுந்தரபாண்டியன் வெற்றி பெற்றதற்கு பின்னாடி மூன்றாம் ராஜராஜ சோழன் சோழ நாட்டை விட்டே போயிட்டாரு. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை கைப்பற்றியதற்கு பின்னாடி அவர் சோழ நாட்டை என்ன பண்ணாரு தெரியுமா? இத நான் சொல்றதை விட அவருடைய மெய்கீர்த்தியில அவரே சில வரிகள்ல குறிப்பிட்டிருக்காரு. தஞ்சையும் உரந்தையும் செந்தளல் கொளுத்தி காவியும் நீளமும் நின்று கவி நிலப்ப வாவியும் ஆறு மணிநீர் நலனளித்து கூட்டமும் மாமதிலும் கோபுரமும் மாட்டரங்கமும் மாட்டமும் மாளிகையும் மண்டபமும் பலவிடித்து தொழுது வந்தட்டையா நிருபர்த்தன் தோகையர் அழுத கண்ணீர் ஆறு பரப்பி கழுதை கொண்டுழுது கபடி வித்து செம்பியனை சினமெறிய பொருது சுரம் புகவோட்டி. அதாவது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா சோழர்களுடைய முன்னாள் தலைநகரமா இருந்த தஞ்சாவூரையும் உரந்தைன்னு சொல்லக்கூடிய உரையுறையுமே தீ வச்சு கொளுத்துனேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த கூடத்தையும் மாமதிலையும் கோபுரத்தையும் ஆடல் அரங்கத்தையும் ஏன் மாளிகைகளை கூட இடிச்சு கழுதைகளை வச்சு ஏறுழுது இருக்காரு. அது மட்டும் இல்லாம மூன்றாம் ராஜராஜ சோழரை காட்டுக்குள்ள துரத்தி அனுப்பினதாக பின்னோக்கி போகணும். மூன்றாம் ராஜராஜ சோழருக்கு முன்னாடி சோழ நாட்டை யார் ஆண்டுட்டு இருந்ததுனா மூன்றாம் குலோத்துங்க சோழன் தான். கிபி 1203 அந்த நேரத்துல பாண்டிய நாட்டுல ஒரே அலறல் சத்தம். ஏன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழருடைய படைகள் பாண்டிய நாட்டு வீரர்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாண்டிய நாடு சோழர்களோட கட்டுப்பாட்டுலதான் இருந்தது. இருந்தாலும் இந்த போர்ல மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா அதையும் அவருடைய மெய்கீர்த்தியில அவரே குறிப்பிட்டிருக்காரு. தென்மதுரை பதிவுக்கு வந்ததையெல்லாம் கொடுத்து பொடிபடுத்தி வழுதியர்த்தம் கூட மண்டபம் கழுதையேறிட உழுது புகழ் கதிர்வழியை கபடி வித்தி. அதாவது மதுரையில இருந்த மாட மாளிகைகளையும் அரண்மனைகளையும் இடிச்சு தரைமட்டமாக்கி கழுதைகளை கொண்டு ஏறுழுத வச்சிருக்காரு. பாண்டியர்களை இதை விட யாரும் அவமானப்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு சோழர்கள் எல்லை மீறி போறாங்க. ஆனா அங்கிருந்து யாருக்குமே தெரியாது புலிக்கொடிக்கு கூடிய சீக்கிரம் ஓய்வு நேரம் வரப்போகுதுன்னு. ஏன்னா இந்த சம்பவம் எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் பார்த்து பார்த்து வளர்ந்துட்டு இருக்காரு. சோழர்கள் தங்களுக்கு பண்ண கொடுமைகளை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும்னு காத்து கொண்டு இருக்காரு. இனி பாக்குற இடமெல்லாம் மீன் கொடி பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கையல் கொடி வேந்தன் யாருன்னா சோநாடு கொண்டரளிய தேவர் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் தான். இப்ப புரிஞ்சிருக்கும் எதற்காக மாறவர்மன் சுந்தரபாண்டியன்
பாண்டியன் படையெடுத்து சோழ நாட்டில இருந்த அரண்மனைகளை இடிச்சு கழுதை கொண்டு ஏறிழுதாருன்னு. சரி, மூன்றாம் குலோத்துங்க சோழன் எதற்காக பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்தாருன்னா, முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் தான் அப்போ பாண்டிய நாட்டை ஆண்டுட்டு இருந்தாரு. மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு எதிராக அவர் திரை செலுத்த மாட்டேன்னு சொல்லி சுதந்திர கொடியை தூக்குனாரு. அதனால சினம் கொண்ட மூன்றாம் குலோத்துங்க சோழன் தான் பாண்டிய நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரு. சடையவர்மன் குலசேகர பாண்டியன் சுதந்திர கொடி தூக்குனதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா விஜயாலய சோழனுக்கு முன்னாடி வரைக்குமே பாண்டியர்கள் பேரரசா தான் இருந்தாங்க. முதன் முதல்ல களப்பீரர்களை விரட்டியதும் கடுங்கோன் பாண்டியன் தான். அப்படிப்பட்ட பாண்டிய வம்சம் சுதந்திர கொடி தூக்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து அங்கிருந்த மாட மாளிகைகளையும் அரண்மனையும் இடிச்சு தரைமட்டமாக்கி கழுதை கொண்டு ஏறுழுதாரு. சோழ நாட்டின் மீது படையெடுத்து ஒரு தூண்கள் கூட மிச்சமில்லாம உடச்செறிஞ்ச மாறவர்மன் சுந்தர பாண்டியன் ஒரே ஒரு இடத்த மட்டும் விட்டு வச்சாரு. அது தஞ்சை பெரிய கோவிலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா மூவேந்தர்கள் எந்த நாட்டின் மீது படையெடுத்தாலும் அங்க இருக்கிற கோவில்களை அழிக்க மாட்டாங்க, அதை திருப்பணி செஞ்சு மேம்படுத்த தான் பார்ப்பாங்க. அப்போ மாறவர்மன் சுந்தர பாண்டியன் விட்டு வச்ச அந்த ஒரு இடம் எந்த இடம்னு சொல்லி திருவள்ளாரை கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டிருக்காரு. வெறியார் தவள தொடை செய்ய மாறன் வெகுண்டது ஒன்றும் அறியாத செம்பியன் காவிரி நாட்டில ரம்மியத்து பரியாத தூணில்லை கண்ணன் செய் பட்டினப்பாலை கன்று நெறியால் விடுந்தூண் பதினாறுமே எங்கு நின்றனவே. அதாவது மாறனோட கோபத்தினால சோழ நாட்டுல ஒரு தூண்கள் கூட மிச்சம் இல்லைன்னு கண்ணன் செய் பட்டினப்பாலை கன்று. அதாவது இப்ப இருந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் கரிகால சோழன். மாறவர்மனுக்கும் 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவரை வாழ்த்தி ஒருத்தரங்கண்ணனார் பட்டினப்பாலை எழுதினாரு. அதுல மகிழ்ச்சி அடைஞ்ச கரிகால சோழன் அந்த ஒருத்தரங்கண்ணனாருக்கு பொற்காசுகளும் ஒரு 16 தூண்கள் கொண்ட மண்டபத்தையும் கொடுத்தாரு. தமிழுக்காக பரிசா வந்த அந்த மண்டபத்தை மட்டும் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் எதுவுமே பண்ணல. இதுதான் மாறவர்மன் சுந்தர பாண்டியனோட தமிழ் பற்று. அங்க இருந்த 16 தூண்களுமே அப்படியே இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காரு. பொதுவாகவே மாறவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டுக்கள்ல சோநாடு வழங்கிய அருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர் தான் குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா அவர் யாருக்கு சோழ நாட்டை வழங்கினாருன்னு எந்த கல்வெட்டுலையுமே அதிகமாக குறிப்பிட்டது கிடையாது. ஆனா 2 கல்வெட்டுகள் ஒரு முரண்பாடான விஷயத்த சொல்லுது. முதல் கல்வெட்டு என்னன்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் கொங்கிரண்டும் ஈழமும் கருவூரும் கொண்டருளி பலவாற்று மண்டபத்து விஜயாபிஷேகம் செய்தருளி குலோத்துங்க சோழ தேவர்க்கு சோநாடு வழங்கிய அருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு. இதுல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மாறவர்மன் படையெடுக்கும் போது சோழ நாட்டை ஆண்டுட்டு இருந்தது மூன்றாம் ராஜராஜ சோழன் தான் சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த கல்வெட்டுல குலோத்துங்க சோழ தேவருக்கு சோநாடு வழங்கிய அருளியனு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒரே ஒரு கல்வெட்டு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னொரு கல்வெட்டுமே இதே செய்தியை சொல்லுது. அதுல ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள்னு தொடங்கி குலோத்துங்க சோழ தேவருக்கு வழங்கிய அருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ மூன்றாம் ராஜராஜன் கூட போர் நடக்கலையா? குலோத்துங்க சோழர் கூட தான் போர் நடந்ததா? குலோத்துங்க சோழருக்கு தான் சுந்தரபாண்டியர் நாட கொடுத்தாரா? ஒரே குழப்பமா இருக்குல்ல. இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஒருவேளை சுந்தரபாண்டியன் இளவரசனா இருக்கும்போது அங்க மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி பண்ணியிருந்திருக்கலாம், அப்பொழுது கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். இது வரைக்குமே இந்த கல்வெட்டுகளை பத்தி யாரும் அவ்வளவா பேசுனது கிடையாது. ஒருவேளை வேறு சில கல்வெட்டுகள் கிடைச்சா கூட சுந்தரபாண்டியர் யாருக்கு நாட கொடுத்தாருன்றது நமக்கு தெளிவா கிடைக்கும். ஆனா கிடைச்சிருக்க ஆதாரங்கள் அடிப்படையில மூன்றாம் ராஜராஜ சோழன் கூட தான் சுந்தரபாண்டியன் போர் செஞ்சாருன்ற அளவுக்கு உறுதியாகுது. அதுக்கப்புறம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பழையாறை அரண்மனையில இருந்து வீராபிஷேகமோ விஜயாபிஷேகமோ பண்ணிக்கிட்டாரு. அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய பொன்னமராவதி அரண்மனைக்கு வந்த பின்னாடி மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு தூது அனுப்பி அவரை வர வச்சு மீண்டும் சோழ நாட்டை அவர்கிட்டயே கொடுத்து தனக்கு கீழே திரை செலுத்தி ஆளுமாறு ஆணையிட்டாரு. அதை ஏத்துக்கிட்ட மூன்றாம் ராஜராஜ சோழனும் சோழ நாட்டை பெற்றுக்கிட்டு பாண்டியர்களுக்கு திரை செலுத்த ஆரம்பிச்சாரு. ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. மீண்டும் மூன்றாம் ராஜராஜ சோழன் திரை செலுத்த மாட்டேன்னு போர்க்குடி தூக்குறாரு. இதனால கோபம் கொண்ட முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மீண்டும் சோழ நாட்டின் மீது படையெடுத்தாரு. அந்த படையெடுப்புல சோழ தேசம் முற்றிலுமே பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அதுக்கப்புறமா ராஜராஜ சோழரை வடக்கு நோக்கி துரத்தி விட்டாரு. அப்படி வடக்கு நோக்கி செல்லும் போதுதான் கோப்பரஞ்சிங்கன் என்கிற ஒரு சிற்றரசன் மூன்றாம் ராஜராஜ சோழனை தெல்லாறுன்ற பகுதியில கைது செஞ்சு சிறையில் அடைச்சாரு. எப்பேற்பட்ட சோழ சாம்ராஜ்யத்துக்கு இந்த ஒரு நிலைமையான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா சீன் இன்னும் முடியல. வாங்கினதையெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காக இன்னொருத்தர் வந்தாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான விடையை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோஜ் முருகன். நன்றி.